கொங்கு மண்டலத்தில் தை அமாவாசை அன்னைக்கு ஒரு விசேஷம் நடைபெறுது. முன்னோர்கள் காலம் தொட்டே இது நடந்துட்டு வருது. சாரசாரியா வண்டியில் பூட்டப்பட்ட மாடுகளோட விவசாயிகள் மலையடிவாரத்தில் உள்ள கோவிலுக்கு போறாங்க. பல மாவட்டங்களில் இருந்தும் கிட்டத்தட்ட 300-400 மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள் இந்த திருமூர்த்தி மலை கோவிலுக்கு வராங்க. பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருந்து கூட 2-3 நாள் பயணம் பண்ணி இந்த திருவிழாக்கு விவசாயிகள் வரதா சொல்றாங்க. இந்த முறை இவங்களோட இந்த பயணத்துல நாங்களும் கலந்துகிட்டோம். பாலாஜி நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே விவசாயம் பண்ணிட்டு வராரு. இவர்கிட்ட 4 மாடுகள் இருக்கு. ரொம்ப வருஷமாவே தை அமாவாசை அன்னைக்கு பாலாஜி மாடு பூட்டி திருமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த முறை இவரு தை அமாவாசைக்கு காலையிலேயே கிளம்ப ஆயத்தமாகறாரு. கருப்பா இருக்கிற மாடுகளை காரி காலையினும், வெள்ளையா இருக்கிற மாடுகளை மயிலக்காலையினும் இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. மாடுகளை அலங்கரிச்ச பிறகு இந்த மாடுகளை வண்டியில பூட்டுறாரு. பயணம் பாலாஜியின் பண்ணையிலிருந்து தொடங்குது. பாலாஜியுடன் அவரின் நண்பர்களும் பக்கத்து தோட்டத்துக்காரர்களும் சேர்ந்துக்கிறாங்க. ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட மாட்டையும் பழக்கப்படாத இளம் காளை ஒன்றையும் சேர்த்து வண்டியில பூட்டுறாங்க. இது வெயிட்டா இருக்கு, அதனால தான் இதுலயே போசத்தே போனேன். ஏ இரண்டு பழக்கப்படாத காளைகளை சேர்த்து கட்டினா நெடுந்தூரம் போகிறது கஷ்டங்கிறதால இந்த ஏற்பாட்டை செஞ்சுக்கிறாங்க. இதனால பாலாஜியும் அவரின் நண்பர்களும் அவங்க கிட்ட இருக்கிற பழகிய காளைகளையும் புதிய காளைகளையும் மாத்தி மாத்தி கட்டிக்கிறாங்க. பழகிய காளைகள் இவங்களோட சொல்படி ஒத்துழைக்குது, புதிய காளைகள் அவ்வளவு எளிதில் ஒத்துழைக்கிறது இல்லை. 3 வண்டிகள்லையும் ஒரு புது காளை ஒரு பழைய காளையை பூட்டப்பட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்களோட கிராமத்துல இருந்து வெளியேறி இணைப்பு சாலையை அடையறாங்க. பல கிராமங்கள்ல இருந்து வர சாலைகள் இந்த இணைப்பு சாலையில வந்து இணையும். பல கிராமங்கள் வழியா இவங்க மாட்டு வண்டி கடந்து போகுது. பாலாஜியின் கிராமத்துல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுல அவரது நண்பரும் விவசாயியுமான சம்பத் இவர்களின் வருகைக்காக காத்திருக்கிறாரு. நெடுநேரம் காத்துட்டு இருந்த சம்பத் இவங்க எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தொலைபேசியில கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. வழியில அமைஞ்சிருக்கிற கிராமங்கள்ல மாட்டு வண்டிக்காரங்க பாலாஜி மற்றும் குழுவினரோட வண்டி சத்தத்தை கேட்ட உடனே அவங்களும் கிளம்புறாங்க. ஒவ்வொரு கிராமமா தாண்டி வர வர மாட்டு வண்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறமா சம்பத் காத்துக்கிட்டு இருக்கிற பகுதிக்கு பாலாஜி மற்றும் அவரது நண்பர்கள் வந்து சேர்றாங்க. வண்டிகள் புறப்படுது. 3 வண்டிகளா இருந்த பாலாஜி மற்றும் நண்பர்களின் மாட்டு வண்டிகள் இப்போது 4 அதிகரிச்சிருக்கு. சாலையில பல கிராமங்கள்ல இருந்து வரும் மாட்டு வண்டிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சபடியே இருக்குது. பிரதான சாலைய இந்த மாடுகள் அடையுது. மாடுகளின் குழம்புகள் தார் சாலைகள்ல நடந்து தேஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லாடம் அடிக்கப்படுது. இந்த லாடத்தை தயார் செஞ்சு மாட்டுக்கு வலிக்காம அடிக்கிறது நேக்கான வேலை. இதை ஒருத்தர் தலைமுறை தலைமுறையா செஞ்சுட்டு வராரு. எங்களுக்கு அதுதான் தெரியுங்க, எங்களுக்கு அதுலயே நாங்க வாழ்க்கை பண்ணிட்டு இருக்கேங்க. எங்களுக்கு அதுதான் தெரியும், லாடம் அடிக்கிறது மட்டும்தான் தெரியும். மாடு நேக்கா உழுகணுங்க, இல்லையா அப்படின்னா டப்புனு அடிபட்டுருங்க, இல்லை ஊட்டிக்கு அடிபட்டுருங்க, இல்லை தலைம்போ டப்புனு சப்பை இறங்கி பார்க்குங்க. அதனால் நேக்கு பார்த்து மாடு எந்த திசையில் படுக்குதோ அந்த திசையில் நம்ம கவர் விட்டு மாட்டை படுக்க வைக்கணுங்க. நமக்கு இது போட்டால் தான் நமக்கு எப்படிங்க அதுக்குள்ளே ஓரளவு புரிஞ்சுக்குதுங்க. அதனால் நம்ம அதை கட் பண்ணியே கொண்டு போயிடும், அவ்வளோதான். நீண்ட தூரம் ஓட்டுறதால மாடுகள் களைப்படையாமல் பார்த்துக்கணும். அதனால் இப்போ இவங்களுக்கு மாடுகள் ஓய்வெடுப்பதற்கான ஒரு இடம் தேவை. இதுக்காக அவங்க சாலையோரமாக இருக்கிற தென்னந்தோப்பில் மாட்டு வண்டிகளை நிப்பாட்டியிருக்காங்க. மாடுகளை வண்டிகள்ல இருந்து அவுத்து விட்டு அதற்கு தீவனமும் கொடுக்கறாங்க. போ போடுறங்க போடு போய் போய் பாடா
மாடுகள் களைப்படையக்கூடாது. அதுதான் இந்த விவசாயிகளின் பிரதான கவலையாக இருக்கு. அதாவது காட்டிலேருந்து பெரப்பட்டி இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் வர்றேங்க. அது சலப்பு தெரியக்கூடாதுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் அவுத்துருவோம். அந்த மாதிரி அவுத்துற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு 4 முட்டை 4 பழம் எனர்ஜிக்காக குளுக்கோஸ் ஊற்றுவோங்க. அந்த மாதிரி பண்ணுறோங்க. பச்சை முட்டைங்களா இல்லை? பச்சை முட்டை கொடுத்தா என்னங்கன்னா அந்த ரத்தக்கட்டெல்லாம் இருக்காதுங்க. இந்த மாட்டுக்கு போட்டோக்கு போஸ் கொடுக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ரேக்லால ஆவேசமா பாயிற இந்த காளை மாடு இந்த சிறுவனின் கையில எவ்வளவு அடக்கமா இருக்கு பாருங்க. மாடுகள் இளைப்பாடுற இந்த சமயத்துல விவசாயிகளும் சற்று இளைப்பாடுறாங்க. காலை உணவையும் இங்கேயே முடிச்சுக்கிறாங்க. கடைசி வரை கல்யாணம் ஆகாதுன்னு போடுது. சில மாட்டு வண்டிகள் சாலையோரத்துல காத்துக்கிட்டு இருக்க சில வண்டிகள் தொடர்ந்து பயணம் பண்றாங்க. காலை உணவுக்கு பிறகு பாலாஜியின் குழு தங்களோட பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க. சாலைகள் குறுக ஆரம்பிக்குது. பல இடங்கள்ல இருந்தும் வர மாட்டு வண்டிக்காரர்கள் இந்த குறுகலான சாலையில வரிசையா போய்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து 10 to 20 வண்டிகள் வரை ஒரு குழுவா போறாங்க. இப்பதான் நம்ம ஒளிப்பதிவாளர் அந்த விசப்பரிச்சையை செய்ய முடிவெடுத்தார். இது இறக்கமே இல்லாம அந்த மாடு ஃபுட்பால் விளையாடி போயிருச்சு. சுற்றும் முற்றும் இருக்கிற பல கிராமங்கள்ல இருந்தும் மக்கள் மாட்டு வண்டியில வந்து சாலையில சேர்ந்துட்டே இருக்காங்க. மாட்டு வண்டிகள் சுமார் 5 மணி நேர பயணத்துக்கு பிறகு மலை அடிவாரத்தை நெருங்க ஆரம்பிக்குது. மாட்டு வண்டிகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதாலையும் சாலைகள் வேற குறுகலா இருக்கிறதாலையும் மற்ற வண்டிகள் போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. சில வசதியான விவசாயிகள் தங்களோட மாடுகளை வெயில்ல அலக்கழிக்காம குட்டி யானையில ஏத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மலையடிவாரத்துல சில மாட்டு வண்டிகள் ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க. வேற வேற பகுதிகளில் இருந்து மாட்டு வண்டிகள் மலை அடிவாரத்தை அடைய ஆரம்பிச்சாங்க. பாலாஜி குழுவினரும் நாங்களும் மலை அடிவாரத்தை அடைஞ்சோம். திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் தான் திருமூர்த்தி அணை அமைஞ்சிருக்கு. இங்கே தான் இன்றைக்கி ராத்திரி இந்த மாடுகள் தங்க போகுது. இங்கே அமைஞ்சிருக்கிற கஞ்சி ஆண்டவர் கோயில் தான் மிக பிரபலம். இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த விவசாயிகள் மாட்டு வண்டியில் வந்துட்டு போகிறாங்க. கோவிலை ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு வந்தாச்சு. இருட்டுறதுக்கும் இன்னும் நேரமாகும். அப்போது அது வரைக்கும் என்ன பண்ணுறது? ரேக்லாதான்னு மாட்டு வண்டிக்காரர்கள் களத்தில் இறங்கினாங்க. எங்கள் ரேக்லாம் நடந்தாலும் நாங்கள் கிளம்பிடுவோம். அதாவது வந்து வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாள் எப்படி வீட்டில் ஜாலியாக இருப்போமோ அதே ஜாலியாக நாங்கள் போய் ஹாப்பியாக கொண்டாடி வருவோம் ரேக்லாவில். வாகன போக்குவரத்து குறைவாக இருக்கிற சாலையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் மக்கள் வர தொலைவில் இருக்கிறதும் ரொம்ப அவசியம். ஏன்னா மக்கள் முன்னாடி காளையை கூட்டிகிட்டு போனால் தானே ஒரு கெத்து. எப்படி ஒரு கம்பீரம் ரேக்லா காலத்தில் முடியே வண்டி இறக்குனாலே எங்களுக்கு அப்படியே ஒரு உற்சாகம் வந்துருக்கு. அப்படியே கம்பீரமாக காளையை பிடிச்சிட்டு வண்டி கொண்டாந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் போட்டு அந்த காளை பிடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமை. சாலையோரங்களில் மக்கள் கூட்டம் காளைகளை மிரட்சியுடன் பார்த்துட்டு நிற்கிறாங்க. இந்த போட்டிகளில் உன்மாடு பெருசா என் மாடு பெருசான்னு ரேஸ் விட்டு மீசை முறுக்கிறது ரொம்ப முக்கியம்.
இடத்து பொறுக்கி பிடிப்போம், இது கரெக்டாக ப்ரைஸ் போடணும் நினச்சா ப்ரைஸ் போட்டு அந்த மாதிரி காலை நாங்கள் தேர்ந்தெடுப்போங்க. சீரி பாயிர ரேஸ் காளைகளை கட்டுப்படுத்தி ரேஸ் லைனுக்கு கொண்டு வரதே சிரமமான காரியம்தான். இந்த காளைகள் ஓடி ஓடி சாலையில் இருக்கிற இந்த தழும்புகளை பாருங்கள். ரேக்லா ரேஸுங்கிறது இந்த மக்களோட வாழ்க்கையில் பிரதானமான ஒரு அங்கம். இந்த காளைகளை ரேக்லாவுக்கு பழக்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. இதுக்காக சின்ன வயசுலேருந்தே சரியான காளைகளை அடையாளம் கண்டு அதை பக்குவமாக வளர்த்துட்டும் வராங்க. வானம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. மாடுகளை பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கணும். பல ஊர்களில் இருந்தும் வந்த மாட்டு வண்டிகள் திருமூர்த்தி அணையின் ஓரமாக இருக்கிற காட்டு பகுதியில் தான் பல வருஷங்களாக அமாவாசையின் போது தங்குறாங்க. முன்னூறுல இருந்து 400 மாட்டு வண்டிகள் இப்போ இங்க இருக்கு. அடர்ந்த இந்த காட்டு பகுதியில் தான் ராத்திரி இவங்க தங்க போறாங்க. மாட்டு வண்டிகள்லேயே மாட்டுக்காரர்களும் தங்குறாங்க. வண்டிகளில் இருந்து மாடுகளை அவுத்து விட்டு அதை இளைப்பார விடுறாங்க. பக்கத்திலேயே அணைக்கட்டுங்கிறதால கடுமையான குளிரும் வாட்டுது. அங்கங்க அனல் மூட்டி குளிர் காயறாங்க. மூட்டப்படுற நெருப்புல மாடுகளும் குளிர் காயும். இருட்டில் கடும் குளிரை தாங்கிறதுக்கு மதுவும் பொழுது போக்குறதுக்கு ரம்மியும் மாட்டு வண்டிக்காரங்க வச்சுருக்காங்க. ஈரக்காற்று உடலை சில்லிடச் செய்யுது. கடுமையான குளிரும் நதிக்கரையின் இறைச்சலோடும் இந்த அமாவாசை மாடுகளுக்கு கழியுது. அதிகாலையில் வெளிச்சம் ஆரம்பித்ததும் மாட்டு வண்டிக்காரங்க சுறுசுறுப்பாகிறாங்க. அணைக்கட்டில் குளிச்சுட்டு மாடுகளுக்கு தண்ணி காமிச்சிட்டு மாடுகளை இங்கேயே கட்டி போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வராங்க. கோவிலுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாலேயே போயிட்டு வந்தவங்க வெயில் ஓரளவுக்கு ஏறினதுக்கு அப்புறமா மாடுகளை அணையில் குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாடுகளை கழுத்தளவு தண்ணியில் நீச்சல் விடுறது ரேக்லா ரேஸுக்கு தயார்படுத்துறதுல முக்கியமான ஒரு பகுதி. நல்லா குளிப்பாட்டினதுக்கு அப்புறமா மாடுகளுக்கு மீண்டும் ஒரு முறை அலங்கரிக்கிறாங்க. நாட்டு மாடுகளை வளர்க்குறது இயற்கை விவசாயத்தில் மிக முக்கியமான பங்கு. ரேக்லா ரேஸ் வெறும் பொழுதுபோக்கு இல்லை, அது மாடுகளை நல்லா பராமரிக்கிறதுக்கான ஒரு போட்டி. இது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க சும்மா இதை ஓட்டுறக்கு வேண்டி வச்சுருக்கிறாங்க, அப்படி இல்லைங்க. பிரியதுக்கு வளர்த்துறது ஓட்டுறக்கு வேண்டி தான் ஓட்டிகிட்டு வர்றோம். இருந்தாலும் இதனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு காலை இருக்குதுன்னா ஒரு 100 மரத்துக்கு மாதமான 100 மரத்துக்கு 2 மாதத்துக்கு இருக்கோ உரம், அதில் உண்டான சாணி உரம் வந்து 10 ஏக்கர் வச்சுருக்கேங்க. வருஷத்துக்கு 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு மண் வாங்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. எங்கிட்ட 2 காளைங்க, ஒரு மாடு, ஒரு 5 மாடு நாட்டு மாடு இருக்குது, குதிரை இருக்குது, ஆடு 10 இருக்குது. எனக்கு வந்து வெளியே நான் வந்து உரம் எதுவுமே வாங்குறதே கிடையாதுங்க. இதே வந்து வருஷத்தில் 2 தடவை எல்லாத்துக்கும் போடுறேன். வருடத்தின் 365 நாட்களும் இந்த மாடுகளை தங்களோட குடும்பத்தில் ஒருத்தரை நடத்திட்டு வராங்க. இம்முறை இங்கே வந்த நிறைய இளைஞர்கள் தங்களோட ஐடி தொழிலை விட்டுட்டு இயற்கை விவசாயம் பார்க்கறதுக்கும் நாட்டு மாடுகளை வளர்த்துறதுக்கும் வந்திருக்கிறதா தெரிவிச்சாங்க. இப்போ ஒரு காய்கறி வைக்கிறோம்னா அந்த காய்கறியோட வேர் ஓட்டணும்னா அந்த மண்புழு வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது தான் மண்புழுவோட சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் பஞ்சகாவியம் போடும்போது மண்புழு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுங்க. நம்ம தாத்தா காலத்துலேயே எங்கள் தோட்டத்தில் அவ்வளோ இருந்துச்சுங்க. இப்போ அப்புறம் வந்து இதுன்னு சொல்லிட்டு அப்பாயிலேருந்து எல்லாமே வந்து மாடர்னாக வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் நான் வந்து பாரம்பரியத்தை திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 3 இயர்ஸாக ரிசைன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் ஆர்கானிக்கில் ட்ரை பண்ணி
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி பழைய ஒடிக்கு தோட்டத்தில் வந்து நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மண்புழு வந்துடும். வாழ்க்கை முழு போராடிட்டே தான் இருக்கணுங்க. அதுக்கு நம்ம இதை வச்சு சமாளிக்கிறதுங்கிறது ஒரு இதுங்க. நம்ம இதை வந்து நம்ம எத்தனை போராடிப்பார் வெற்றி வருங்கிற மாதிரி தான் இதுங்க. ஒரு பிரியமாக பிரியமாக வளர்த்துறதுமே நம்ம எத்தனை தான் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னாலும் அதில் ப்ராஃபிட் எதுவுமே கூடி சீக்கிரம் எடுக்க முடியாதுங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ண கடைசியில் பெரிய ப்ராஃபிட் நல்லா ப்ராஃபிட் வரும். சீட்டா மாதிரி ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க இதை வந்து வதப்படுத்துகிறோம் இல்லைன்னு. இப்போ எங்களுக்கு வந்து அந்த வருஷத்தில் அந்த நாலு நாள் ஓட்டுறது மட்டும்தான் தெரியுதுங்க. பாக்கி 361 நாள் அதை நாங்கள் எப்படி பார்த்துக்கிறோம். எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தாங்க தோட்டத்தில் வந்து பார்த்தா தான் அதை ஒவ்வொருத்தரும் பெத்த பிள்ளைக்கு சோறு ஊட்ட மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சுனே நாங்கள் அதுக்கு சாப்பிடுவோமா இல்லையான்னு தெரியாதுங்க. அதுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பிடுவோமான்னு தெரியாது. இயற்கை விவசாயமும் நாட்டு மாடுகளும் தான் இவங்களோட பாரம்பரியம். அம்மாவாசை அம்மாவாசைக்கு இவங்களோட முப்பாட்டங்காலத்திலிருந்தே இங்கே வந்துட்டு இருக்காங்க. இந்த முறையும் வந்திருக்காங்க, நாளைக்கும் வருவாங்க. இந்த மாடுகளின் லாட சத்தம் அந்த திருமூர்த்தி கஞ்சி ஆண்டவரின் காதுகளில் விழுந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாருடைய நினைப்பாகவும் இருக்கு.